जालो சொல்லுங்க ஹேமந்த். சார்,
ஆக்சுவலா எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்ன சொல்லுங்க ஹேமந்த். ஒரு ஆக்சிடென்ட் வந்திருக்கு சார். போட் ஆக்சிடென்ட் சார். அதுல எப்போ எங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பழையார் படிக்கிற தாண்டி சார். உங்க வைஃப் ராகினியா கிண்டம் பண்ணிட்டாங்க சார். யார் வீரவட ஆளுங்க சார். படகுல போட்டு மேட்டு மடக்கி கொண்டு போயிட்டாங்க. சாட்சி மூணாறு பேர் சார். எஜி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ்டிஎஃப்க்கு ட்ரை பண்ணலாம் ஷூர் பண்ணியிருக்காரு. நல்ல விட கோழி குழம்பு ஒரு வாய் உருட்டி தட்டுமா உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் போலீஸ் வந்து தெரியல கையில பேச வாயத்தர கேட்டு தரமால நழுங்கோ புராண சத்தியமான அவள் யார் வந்திருக்கான்னு அவசரம் தெரியுமா பாட்டு பாட்டு கிடக்க தாழ்த்து முட்டிய ஞானம் மாட்டு வண்டி புள்ளிக்கிட்டு மாப்பிள்ளையிட்டு கடவுளி போறவனே காவல் பையா மாட்டு வண்டி புள்ளிக்கிட்டு மாப்பிள்ளையா ஏத்திக்கிட்டு நீ இன்று போய் நாளை வா செல்ல பையா என்னது மூடிட்டு கேட்டு தரல சரிவா முதல்ல இத புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெத்து வெட்டு போலீஸ் கிட்ட துப்பாக்கி இல்லை காவல் மேல வந்து போட்டு தள்ளிடுவோம் மேல வேற ஆள பாரு போகடா நேரம் குட் மார்னிங் சார் எஸ்பி சார் ஃபாரஸ்ட் கார்டில்
எஸ் சார், 28 வருஷமா சார். டிஎஃப் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னார். ஆமாம் சார். டிபார்ட்மெண்ட்லேயே உங்களுக்கு நான் ரெக்கார்ட் ஆமாம். ஆமாம் சார். அதிகமாக சஸ்பென்ஷன் வாங்கினதில்ல. இப்போ கூட சார், 2 மாதம் தான். இப்படி போயிடும். இந்த கார்டு நல்லா தெரியுமா சார்? இல்லை பாட்டில் தான் தெரியுமா? இந்த குரங்கு வேலையெல்லாம் பாட்டில்னாலயா இல்லை யாராச்சும் சொல்லியா? சார், நீங்கள் கவர்மெண்ட் செவன்ட் எஸ்பி 28 என்கவுண்டர் நம்பர் 1 என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். இல்லை சார், நானும் கவர்மெண்ட் செவன் சார். லாங் சர்வீஸ் நம்பர் 1 A1 ஃபாரஸ்ட் கார்டு. 3 மணி நேரம் சாருக்காக இங்கே வெயிட்டிங் சார். மீ காட்டுக்குள்ளே தனியாக அனுப்ப மாட்டேன் சார். சார், இந்த ஆள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. குடிகார பையன் வீராவோட ஆள் மாதிரி தெரியுது. காட்டை பற்றி ஞானம் இருக்கிற மாதிரி தெரியல. சார், எனக்கு இந்த ஆள் மேலே நம்பிக்கை இல்லை. வெறும் கோக்கர் கொஞ்சம் அறவே கட்ட மாதிரி தெரியுதே. காட்டை பற்றி என்ன எதை பற்றி இதுக்கு ஞானம் இருக்கிற மாதிரி தெரியல. செவ்வளோ பேத்து முடியா? ஓ, தூத்துக்குடியா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊரில். ஆனால் நீ ஆள் சரியில்லையே. உன்னை காட்டுக்குள்ளே தொலைஞ்சு விட்டா தான் சரியா வரும். வீரா, வீரையா. பிறந்தது விக்ரமசிங்கபுரம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் இவன் மேலே எஃப்ஐஆர் பதிவாகிருக்கு. மொத்தம் 63 கேஸ். நான் இந்த ஊருக்கு மாற்றப்பட்டது இவனை ஒடுக்கத்தான். ஹேமந்த் சங்கர், டிஎஸ்பி, அம்பாசமுதம் சர்க்கிள். வரவேற்பு கூட இல்லை. சல்யூட் அடிச்சு எஸ்கார்ட் பண்ண வரல. நல்லா நீங்க விரும்ப மாட்டீங்கன்னு தெரியும். இந்த வட்டாரத்தில் நிறைய பேருக்கு போலீஸை பார்த்தா பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? நான் அவங்க எல்லாருக்கிட்டே இருந்து தள்ளி இருக்க போறேன். ரொம்ப தள்ளி. ஒரு தலையை தவிர இங்க இவனுக்கு புனை பேரு ராவண. 10 தலை ராவண. பெரிய தலை ஆடுனா எல்லா தலையும் ஆடும். பெரிய தலைக்கு குறி வைப்போமா? அண்ணன் சிங்கராச வீராவுக்கு வெளிமுகம். நடக்கிற கட்ட பஞ்சாயத்தில் இவர் முன்னிலையில். தம்பி சக்கரை +2 படிச்சிருக்கான். அண்ணன்மார்க்கு மேல் வேலைக்கு. இங்க நடக்கிற ஒவ்வொரு வன்முறை செயலுக்கும் 10 நிமிஷம் முன்னாடி அதுக்கு காரணமாகவோ இல்லை நடந்த 5வது நிமிஷம் அதுக்கு பழி தீக்கவோ வீரா அங்கே இருப்பான். இவ்வளவு வச்சுக்கிட்டு இன்னும் ஏன் அந்த ஆள் சும்மா விட்டு வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு எஸ்பிக்காக தான் நாங்கள் காத்துட்டு இருந்தோம். தலையே இதுவரை பயந்து நடுங்கனா வாழ் நாங்கள் என்ன செய்ய முடியும்? பாதி பேருக்கு இவன் காக்கும் தெய்வம். மீதி பேர் இவனை எதுக்க பயப்படுறாங்க? ஆனால் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீர வன்முறையாளர், சட்ட விரோதி, தீவிரவாதி எல்லாம். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துறதுக்கு தானே உங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்துருக்கோம். ஏன் சும்மா இருக்கீங்க? சுட்டு தள்ளிட வேண்டிதானே? இந்த ராவணன் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, கை நழுவி போயிடுச்சு. ஆனால் இந்த முறை விட மாட்டேன். வீராவுக்கு முடிவு கட்டாமல் திரும்ப மாட்டேன். அது வர தைரியம் ஏற ராகினி. சார் 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 சார், வண்டியில் எடுத்துக்க, வண்டியில் எடுத்துக்க சார். எஸ்பி சார், எஸ்பி சார், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். காட்டுக்குள்ள கண்ணால் மட்டும் பார்க்கக்கூடாது, காதாலையும் பார்க்கணும். என்ன சொல்லு?
புத்தி இருந்தா நேரத்தை வீணாக்காம நேரத்தை வீணாக்காம கலக்கால மேகமலை உச்சிக்கு யோ சார் இந்த கூத்த பாத்தீங்களா வாயை புத்தி ஆளுக்கிட்டு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கா சார் இந்த வீராவை நம்ம தேடுறமா இல்ல அவன் இஷ்டத்துக்கு நம்மள இருக்கிறானா ஏ போட்டே நிஜமா தான் சொல்றியா மேகமலை சார் மேகமலை உச்சிக்கு நம்மள வர சொன்னானா ஏய் சொல்லு சொல்லு சார் கிட்ட சொல்லு அங்கள பாத்தீங்களா எப்படி இருந்தாங்க அடிபட்டு இருந்துச்சா அழுதுட்டு இருந்தாங்களா Thank you.
பொறந்த ஏ புத்திக்குள்ள தீ பொறிய நீ விதச்ச அடி தீக்கு மர காடு பெருசுதா சின்ன தீ குச்சி ஒசரா சிறுசுதா அடி தேக்கு மர காடு பெருசுதா சின்ன தீ குச்சி ஒசரா சிறுசுதா ஒரு தீ குச்சி விழுந்து முடிக்குதடி கருந்தேக்கு மர காடு அடிக்குதடி உசுரே போகுத உசுரே போகுத உதட்ட நீ கொஞ்சம் சுழி கையில மாவே தவிக்கிற மடி பிச்ச கேட்கிற மனச தாடிய மணி குயில அக்கர சீமையில் நீரந்தோ காது வலிக்குது நிறுத்துவியா நிறுத்துங்கல இப்ப அழுவிய முழுங்க பொறியா இல்லையா முழுங்க கூட வரத்துக்கு வேற மாதிரி பொம்பளை பாரு கோழி மாதிரி பொம்பளை கடுத்துட்டு வந்திருக்க உலகத்துல இருக்கிற அத்தனை கெட்ட வார்த்தையும் உனக்கு அதை பிடிச்சிருக்காங்க சபாஸ் வீரா அழுவ நின்னுச்ச பொம்பளைய கெட்ட வார்த்தை பேசலாம் பொறுத்துக்கலாம் அழுதா சகிக்க முடியாதுல புதுசில்ல ஒன்னு ரெண்டு தப்பி போகு ஒழுக்கத்துல விதி சொல்லி வழி போட்ட மனச புள்ள விதி விளக்கில்லாத விதியும் இல்ல வரையாடு கூட எட்டி பார்க்க பயப்பட நீ அறிவிட்டு குச்ச நீ அறிவில் நம்ம காப்பாத்தின உனத்த மனச காக்கா கூட போட முடியாது அப்ப ஏன் சுற்றுத்தல பார்த்தேன் ஓ உசிரி என் கையில தான் போன எழுதிருந்துச்சு அப்புறம் என்ன படுக்காளி அழிச்சிட்டேன் வேண்டிக்க கடவுள் நம்பிக்கை இருந்தா வேண்டிக்க முடிவு என்னாலதான் ஏற்கனவே தெளிவா எழுதி வச்சுட்டா யாரும் என்ன சொன்னேன் படுக்காளி யாரும் அழிக்க மாட்டாங்க சூரியன் பார்த்து மொட்டு விரிக்குது தாமர தொட்டு விடாத தூரம் இருந்தும் சொந்த பந்தமோ போகல பாம்பா விழுதா ஒரு பாகுபாடு தெரியலையே பாம்பா இருந்தோம் நெஞ்சு பயப்பட நினைக்கலையே என் கட்டை ஒரு நாசாயலா என் கண்ணுலோ முகம் போக
கையில துப்பாக்கியோட நிக்கிறேன். இன்னும் ரெண்டு நிமிஷத்துல சாவ போகுது சாமி. சவம் கண்ணுல பயம் இல்லாம நிக்குது. ஒரு கடுகளை கூட பயம் இல்லன. பயம் இல்லாத பொண்ணு எப்படி நான் சொல்ல முடியும்? என்ன யார்ல நின்னுதான் சுட்டிருப்பியோ? ரொம்ப கருத்தால என் மண்டையில யோசிக்க தெரியாது. ஆட்டை வெட்டி சூப் வைக்க சொல்லுதியா? நெஞ்செலும் சூப் வைக்க ஏதாவது ஊர் பய தப்பு தண்டை செய்யறானுங்களா? தலையில குட்டணுமா? செயலு கடப்பணுமா? சொல்லு கமக்கமா செய்யற. இந்த பொம்பளை பயம் இதெல்லாம் நம்ம பத்தி குறைக்காது சாமி. சைஸ்ல ஒண்ணு புடிச்சிட்டு வந்திருக்கேன். புடிச்சு ஊக்க குத்தி நீயே போட்டுக்கிட வேண்டியதா? ஏய் உள்ளே போடு போடு சொல்லுதாம்ல. சோ கடிச்சா சிரிக்கிறது இல்ல, துப்பாக்கி காட்டினா பயப்படுறது இல்ல. என்ன வாழ்க்கடா சாமி சோறு! இதுக்காவது மரியாதை கொடுப்பீங்களா? தூக்கி குப்பையில போடுங்க. என்ன நாயா டி வெச்சு தோது தோனு சோறு போட சோத்துக்கும் தண்ணிக்கும் பரம்பரை பரம்பரையா போராடி கிடக்கும். என்ன திம்புரா? மேட்டுக்குடி புத்திய காட்டு. நீங்க நல்ல புத்திய காட்டுறீங்க. இத பாருல பொம்பளை புத்திய. ஐயய்ய பாவம் கிழிஞ்சு போன துணி காஞ்ச வயிறன் பரிதாபப்பட்டா இந்த வாழ் வாங்குது. என் பொண்டாடி கூட இப்படி என்கிட்ட இருந்தது இல்ல. வேணும்னா சாப்பிடு, விரோதினா விட்டு இஷ்டம். உப்பு வரப்ப எப்படி? இனிமே உசுறு உள்ள வரைக்கும் நினைக்கணும் இந்த சிங்கரா சைஸுக்கு. அவங்க இருக்கிற இடத்துல நம்ம கடையெல்லாம் காட்டுறாங்க. உல்துஷியா ஒஜித்தி எஸ்பி சார், நீ மரும மஸ்தினி சார், நீங்க கேளுங்க சார். Oh!
வீரைய தொட்ட ஞானிங்க சப்தவா மாட்டாடிதில்ல. இந்த பாஷம் பேசுறான் ஞானியா சகுனிடா நீ சரியில்ல போ போ போ. பேருக்கேத்த மாதிரி வீரங்க எமனே வந்தாலும் திமுறா நிக்கிற போர் வீரங்க. சரிதான் யாரனாலும் வெட்டி சாச்சிருவாருங்கய்யா. இந்த ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்கய்யா. அவர் ரொம்ப இறக்க மனசுக்காரரு. பெத்த தாயை போல பேசுவாருங்கய்யா. ரொம்ப கரிசனமா பேசுவாரு. ஆனா ஊர் மம்பெல்லாம் வாங்குவாரு. வெளியூர் மம்பியும் சேர்த்து நம்மள மாதிரி புலவருங்க. எப்படி பெரிய விஷயம் வந்தாலும் நறுக்குன்னு ரெண்டே பேர்ல சொல்லிடுவார்ல. திருவள்ளுவரா? அவரை பார்த்தா எல்லா பட்ட பிள்ளைங்களுக்கும் ஒரு கறக்குங்க. எல்லா பட்ட பிள்ளைங்களுக்கும் இல்ல பாப்பா. ரொம்ப சொடிக்கலங்கய்யா. பொக்காளி குயில இருந்து புலிவேசம் வரைக்கும் எல்லா வேசம் எழுத்து கட்டுவாரு. நல்லா கூத்தாடிங்க. சரியான கோமல்ல வேசம் மட்டும் ஆரம்பிச்சாரு. சிரிச்சு சிரிச்சு நம்ம ஊர்லாம் புண்ணாயிரும்ல. குடல் வெந்துரும். ரொம்ப வில்லங்கமான ஆளுங்க. குடி குத்து வெட்டு கும்மாளம் கூத்தியா எல்லாம் ஆற தப்பட்ட அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு வச்சிங்க. ஆ டங்கடகா ஆ டங்கடகா ஆ டங்கடகா ஆ டங்கடகா டங்கடகா டங்கடகா. அவரை பார்த்தா யமனை பார்த்த மாதிரிங்க. சாவும் நிச்சயமுங்க. அட போத நிறுத்துங்கயா. ஆளுக்கு ஆளு பத்து பேர் பத்து விதமா வந்து குழப்புங்க. ஏன் ஒத்தத்திலேயே சுத்துது. நாட்டிய பேரொலி பிரயாண வசதியா இருந்ததா? இதென்ன வாச்சா நான் வாங்கி கொடுத்ததா? என் தங்கச்சி தான் கொடுத்தான். அவளுங்க அவளுங்க தெரியாது சொல்ல வாட்ச வச்சிருக்க. என் தங்கச்ச தொலைச்சிட்ட வாட்ச பத்திரமா வச்சிருக்க. தங்கச்சி எங்கடே? என்ன விட்டுற சொல்லு சீக்கிராஜ். பெரியா பெரியா சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. எல்லாரும் வில்லன் மாதிரி கெத்தா போஸ் கொடுங்க. படத்தை பார்த்து பயரணும். டேய் கேமரா நாடகம் ஆடாம சட்டன் குடி. ஏய் ஒட்டு எடுக்கிறால ஒரே வெட்ட வெட்டவா. எஸ்பி பாரிய ஆடா தந்துருந்தா என் போட்டோ எடுத்தோம். சிங்கனே உச்சில ஓங்கியோட போடுங்க அடங்கிடும்.
காக்கா கூட இதை பார்த்து பயப்படா. ஏய் தூத்துக்குடி காலை வைக்காத. பக்கத்து எந்த ஊர்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு? ட்ரக்க உள்ள கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ், பேண்டேஜ், பெயின் கில்லர் எல்லாம் வேணும். குயிக். சார் அத்தை நோ உரையில சீக்கிரம் கொண்டு போனா கையை ஓட்ட வச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் எங்களை கொஞ்சம் தனியா விடுங்க. வீரோட தங்கச்சி புருஷன் இல்ல? விட்டுட்டா சார். சொந்தக்காரன் மனுஷன் சார், மிருகம் சார், மிருகம். அப்படியா? பங்காளி ஒத்தக்கையோட எங்களை பார்க்க வந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? வலி உயிர் போகுது சார், ஹாஸ்பத்திரியில் சேருங்க சார். சோழக்கொள்ள பொம்மைக்கு புடவை கட்டி உன்னை பின்னாடி அனுப்பினா என்ன என்ன சொல்ல பார்க்குறா? சார் உன்னை எதுக்கிட அனுப்புனா? பயமுறுத்துறா? என்னையும் இதே மாதிரி வெட்டிடுவா? சௌரியமா இருக்கீங்களா? சௌரியமா இருக்க மாட்டேன் நம்புதேன். ஏன்னா நாங்கள் நல்லா இல்லாததுக்கு உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க தான் காரணம். நான் வீரையா, ஏழை, படிக்காதவன். உங்கள் பொறுப்பு எங்களுக்கு இல்லைல்ல. அதனால் நான் உங்களுக்கு எதிரி தான், வில்லன் தான். போட்டை பார்த்தீங்களா? நான் உங்களை அடையாளம் கண்டுட்டீங்களா? உங்களுக்கு தான் நல்லா வெளிச்சத்தில் பிடிச்சி அனுப்பணும். பத்திரமா பர்சில் வச்சுக்கிடுங்க. கிடைக்காதுல உங்க வீட்டை அம்மா திரும்பி வரலன்னா இந்த போட்டவாது மிஞ்சம். ஏன் கோவப்படுறிய? இப்ப வலிக்குதுல்ல? வேதனை நெஞ்ச அமுக்குதோ? கூட்டு பொம்பளைய தூக்கிட்டு வந்ததுக்கு என்ன ஆர்ப்பாட்டம்? போலீஸ் படை பட்டாளம் யானை கொசுன்னு காட்டே கலக்குறிய. உங்கள் பொம்பளைனா மருக தான், எங்கள் பிள்ளைய கருங்கல்ல. எஸ்பி சார், சாமியை கும்பிட்டுக்கிடுங்க. என் தங்கச்சிக்கு நடந்தது உங்கள் வீட்டு அம்மாவுக்கு நடக்காமல் இருக்கணும்.
நீயே கைய கட்டிட்டு வால மடக்கிட்டு படுக்கணும் கேட்டியா? Hey!
இறங்க இலை இந்த சேல நம்ம முத்தமா குருமா மாதிரில இருக்கா என்ன திருப்பி அனுப்பிடுங்க இல்ல கட்டி போட்டுவீங்க கொஞ்ச நாள் உச்சி வெள்ளம் கூட நடந்து என்ன எங்க நேரம் கூட ஓட்டிரோம் ஏதா வீரா மறக்கிதே குருமோய் எங்க கூட இருந்தீங்களே ஒண்ணும் சொல்ல முடியே பதில் சொல்லிட்டு போங்க இருப்பீங்களா மாட்டீங்களா உங்க துப்பாக்கி எங்க எடுங்க சுட்டுடுங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கறத விட அதுவே மேல் சரி இப்படிலாம் கேட்க கூடாதா அப்ப அந்த எஸ்பி உங்களை சந்திச்சிட கூடாது கல்யாணம் பண்ணிட கூடாது எங்க ஊருக்கு வந்துட கூடாது செய்ய கூடாதெல்லாம் செஞ்சிட கூடாது கோவத்துல நான் உங்களை இழுத்துட்டு வந்துட கூடாது சுட்டு தள்ளணும் நினைச்சிட கூடாது நீங்க தைரியமா மலை உச்சில இருந்து குதிச்சிட கூடாது பதறி அடிச்சு நான் பின்னால வந்துட கூடாது நீங்க கண்ணை திறந்த உடனே என் உசுர் எங்கிட்ட திரும்பி வந்துட கூடாது எல்லாம் நடந்து போச்சு எடவும் எதையும் மாத்த முடியாது என்ன மனசுல தோன்ற கருமத்தையே இப்ப மாத்த முடியாது நான் பட்டுன்னு கேட்டதையும் மாத்த முடியாது இருப்பீலா குருமா உங்களுக்கு கல்யாணம் ஆனது வச்சுக்கிடுங்க எங்க கூட இருப்பீங்களா காட்டுச்சோரா சீனி கிழங்கும் சோளவுமா கல்யாண சாப்பாடெல்லாம் கொடுக்க முடியாது ஜோ மில்தா உசி சே காம் சலானா படுத்தா ஹேன் ஆகாஷ் அதுக்காக கீழே போட முடியாது போட்டா நம்ம எங்க வரோம் எங்க போறோம்னு காட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஆனா வீராவுக்கு இப்பவே தெரிஞ்சிருக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தெரிஞ்சிருக்கு காட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பச்சி பறந்து போய் வீரா தோல்ல உட்காந்து ரகசியமா எல்லாத்தையும் சொல்லிடுது எஸ்பி வராரு எஸ்டிஎஃப் படையோட கிழக்கால வராரு நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா அந்த பச்சிய நீ பார்த்திருக்கிய ரஞ்சித் சார் எவ்வளவு நாளா சார் வீராவுக்கு என்ன தகவல் சொல்லியிருக்கேன் நீங்க சொல்றது எனக்கு புரியல சார் எங்க இருந்து வரோம் எத்தனை பேர் சார் நீங்க சொல்றது எனக்கு இப்ப சொல்ல ஒரு போலீஸ்காரன் ஒரு இன்ஸ்பெக்டர் போலீஸ்னு சொல்லிக்க உனக்கு வெக்கமா இல்லையா சார் பெரிய விஷயம் கூட பார்க்க மாட்டேன் பாக்காத வீரா எங்க தெரியாது சார் வீரையா கிட்ட கூட்டிட்டு போ வீரர் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சது நீ சொல்லு வீரவை நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம்
டீசல் டேங்க்ல சீனி மூணு வண்டிலையும் ஒரு வண்டியில எப்படி சார் போட்டானுங்க? எனக்கு தெரியாது சார். பக்கத்து கிராமத்தாளுங்க மாடு மேய்ச்சல் கொடுக்கணும், கேப் கிராஸ் பண்ண மெம்பர்ஷிப் கேட்கணும். சவால் விட்டான், அட்டி 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 பார்த்தேன் உங்க எஸ்பியோட ஆரம்பிய பார்த்தேன். அவர் ஒண்ணு வச்சிருக்காரு போட்டோ உங்கதில்ல ஏது வெள்ள மாதிரி போசு எம்என் நம்பியாரு பசங்களா ராசா கொட்டாரத்துல ராட்சசம் போட்டோம் Ha ha ha!
பிச்சை எடுக்குமா பெருமாள் அதை பிடிச்சா அனுமார் நல்லா இருக்குடி உன் கூத்து இவர் என்ன செய்ய போறீங்க நல்ல எரும மாட்டுமால உட்கார வச்சு எம்மளவத்துக்கு அனுப்ப வேண்டியதா யாரையும் மனுஷன் பார்க்கவே மாட்டீங்களா உங்க தலைக்குள்ள எப்பதான் வெறி அடங்கும் உங்க மேட்டுக்குடிங்களுக்கு எப்ப வெறி அடங்க இவர் தொப்பியும் தொழிலும் மட்டும் தான் உங்க மூளை கேட்டது இவருக்கு ஒரு மனசு கூட குணம் இருக்கு ஊர்ல அம்மா மேல பிரியம் பயம் இவர் ஏன் சித்திரவதை பண்றீங்க தட்டிரு தடிரு 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 கேரி மிதி சுற்று டப்பு 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 டன் 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 டடகர டப்பு 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 சுற்றுடே ஏன் கேக்குதாங்கல்ல பதில் சொல்லு அம்மாவுக்கு பயந்த சூரன் பொம்பளைய மதிக்கிற புண்ணாக்கு பெண்ணில என்ன செஞ்ச சொல்லு யார் வெண்ணில உன் தலையெழுத்தை இப்படி மாத்தி எழுதுனவ யார் வெண்ணில கேக்குதாங்கல்ல யார் வெண்ணில எங்க அப்பனுக்கு பிறந்த புள்ள எங்க கூட பிறக்கல ரெண்டாவது சம்சாரத்தோட புள்ள புத்தி உள்ளது தைரியமானவ வீராவை பார்த்து பயப்படாத ஒரே ஆள் அவதான் அவளா ஆசைப்பட்டு ஒரு பயணம் தேடிக்கிட்டா எல்லாம் உங்க மேட்டுக்குடிதான் கெஞ்சினா மிஞ்சி மிஞ்சினா கெஞ்சி உருட்டி பரட்டி கல்யாண தேதி குறிச்சான் எங்க வீட்டுல முதோ கல்யாணம் தான் அந்த புள்ள ஓத்துல எப்பட்டு சந்தோஷம் தெரியுமா நல்லதா இருக்கடே ஆம்பளை சிங்கத்தை பார்க்கணும் சொன்னல்ல அதான் தெரியுமா எடுத்துக்க வந்துட்டேன் முக்காடு போட்டுட்டு அரவணைங்க கூட தையத்தக்கன் வந்ததால தப்பிச்சேன் எங்க அண்ணா மார்க் கண்ணில் பட்டிருந்தேன் ஆம்பளத்த எனக்கு ஜூடோ கராத்தெல்லாம் தெரியும் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கேன் வைட் பெல்ட் ஒரு பயக்கன் ஒண்ணும் செஞ்சிட முடியாது ஆற பத்தும் பயம் இல்லைனா இப்போ எப்படி என்ன பண்ணுங்க பைத்தியமா பிடிச்சிருக்கு பயப்பட மாட்டேனே கதவு சாத்தாரா பாத்திர போறாங்க உங்க ஆளுக பார்த்தாங்கன்னா நான் தீந்தேன் உன் சூடோ கராட்டை எல்லாம் காட்டு ஏ கொட்டுக்காரி கதவு துறக்காத யா மாப்பிள தைரியால மண்ணு போச்சோ ஏ குந்தனி சொல்லுத கேளு நீ பொல்லாத பயல்வான் ஊரெல்லாம் தெரிய வேணா ஐயிரு மாட்டிட்ட என்ன கிட்டவத்தில பேசுத யா பேசப்படாதோ கூஞ்சுக்கோ யா நீங்க அண்ணே எங்க போகம்லா எங்க போ சொல்லுது போய் இப்ப வருவான் என்ன கேக்க நீ நானும் என் நிழல் தான் இருக்கோம் சேலை மாத்திட்டு கையில மருதானிய வச்சுட்டு எப்படியா சேலையை மாத்து சாமியோ அப்படி இங்க என்ன பண்ணுறியா அவங்க தப்பு இல்ல நான் தான் வச்சுனேன் உடனே ஓடியான்டாரு தைரியம் இருந்தா வீட்டுக்கு வந்து சவால் விட்டேன் அதான் பாவட சேலையில் வந்துட்டீங்களோ பொம்பளை கூட்டத்தில் என்ன பண்ணுதிய சும்மா தான் அப்படி கையை பிடிச்சிட்டு அரு மேடம் வே இங்கே வரும்
வரோம். எந்த கையில என் தங்கச்சி கை பிடிச்சாரு? அவங்க ஒன்னும் பண்ணிடாதீர். கல்யாணத்துக்கு சிங்கராசனே பைக் வாங்கி தரேன் சொல்லிச்சு. ஒத்த கையால ஓட்டா சர்க்கஸ் ஓட்ட மாதிரி இருக்கும். அது அப்பல்ல வச்சிருக்கணும். எந்த கை? எந்த கை? கண்ண துறையவே எடியார்த்த பாரு. இன்னும் 48 மணிக்கூர் இருக்கு கல்யாணத்துக்கு. அது வரைக்கும் உங்க கையை உமட்டியை பத்திரமா வச்சுக்கிறோம். இல்லைனா ஒத்த கையால மாலை மாற்ற வேண்டியது இருக்கும். போறோம், போங்க. சொல்லா இல்ல மம்மது இங்கே தங்கிட போறாரு. ம், ஒரு தடவை கொடுத்த பொருளை திருப்பி வாங்க மாட்டோம். நீங்க இருந்து போக முடியாது. நீயா சொல்றியா இல்ல பொட்ட பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். வாய திறந்து சொல்லடி. சொல்லி, நீதான் பெரிய போலீஸ் ஆச்சு. மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்சுக்க. அறுத்துருவேன்.
போலீஸ் ஸ்டேஷன் எடுத்து போனோம். நீ தானே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போன கூட்டு போனியால முடியலையோ? பரவாயில்ல, என் கூட சண்டை போட மாட்டிய. நான் என்ன வேணாலும் சொல்லலாம், உங்களால பதில் பேச முடியாதுல்ல. மதினி புது புருஷனை பார்த்தேலா, பயந்து ஓடிய போயிட்டாரு, வேட்டையை சுட்டிட்டு ஓடி போயிட்டாரு. இந்த மாதிரி மாப்பிள்ள யாருக்கு வேணும்னு? யாருன்னு எனக்கு இந்த கல்யாணம் ஆசை. உன்ன மாதிரி ஒத்தச்சத்தையாவே இருந்திருக்கணும். யாருன்னு இது போலீஸ்காரனுக்கு உள்ள போது என் கல்யாண வாழ்க்கை கெடுக்கணும்னு முடிவு எடுக்க. ஓடி போயிட்டான். முதல் இரவு யார் கூட வேணும்னு கேட்டானுங்க. வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் ஏசின, வேணாண்டா தப்புடான் கெஞ்சின. முடியல என்ன, இதெல்லாம் வெறும் கனவு. கண்ணு தொடர்ந்தா வீட்டுக்கு போயிடலாம் சொல்லிக்கிட்ட, ஆனாலும் என்ன விடல. கத்தின, கெஞ்சின, அழுத வேணல. ராத்திரி முழுக்க பழி வாங்கிட்டானுங்க, எல்லாம் கெட்டு போச்சுன்னு எல்லாம் போச்சு. ஒன்றும் இல்ல,
ஒண்ணுமே இல்லதா? முடி இல்ல, லங்கோட் இல்ல, கண்மணம் இல்ல, எல்லாத்தையும் குடிவிட்டாங்க. ஹேமந்த் மூச்சு இருக்க, ஹேமந்த் பேச்சு இருக்க, சொரணம் இருக்க, மத்த மயிரெல்லாம் தானே முளைக்கும். முடி ஹேமந்த் கவலைப்படாத, தூத்துக்குடி நம்மளை கேட்ட கால்ல விழுறியா? என்ன கவலைப்படாத ஹேமந்த் சார், லுக் அட் மீ, நான் பேசுறத கேக்குறா சார். லுக் அட் மீ ஹேமந்த், லுக் அட் மீ சார். நான் லுக் அட் மீ ஹேமந்த் சார், நம்ம எடுத்து கொண்டு போய் ஒரு அரை பாட்டில் கொடுத்தா சார். சார் அரை ஜல்தி கமலாவா தூக்க சார். சார் சார் தூக்கிட்டு போய் கொஞ்ச நேரத்துல தூத்துக்குடி. இப்படி மேடம் போய் எட்டு நாள் ஆச்சு. போதுன்னு சொல்றல? அதே தான் நானும் சொல்றேன் சார். போதும் சார், பேஸ் கேம்ப் குடி பட்டாலமா காட்டுக்குள்ள புழு பூச்சிக்கல தெரியும். அப்புறம் இப்படிதான் ஒவ்வொருத்தரையா தூக்கிட்டு போய் மொட்டை மொட்டை சாப்பிட்டுச்சுடுவான். ஞானத்துக்கு யோசனை வேற ஏதாவது இருக்கா? ஆ இருக்கு சார். சார் அனுமதி கொடுக்கணும், போதும். நேரத்தில் கரடி மாதிரி வந்து கெடுத்துட்டோம். அவங்க எப்படிப்பட்ட ஆளு? உங்க எஸ்பி நல்லவர், ரொம்ப நல்லவரோ? கடவுள் மாதிரி போதுமா? கடவுள்னா கடவுளை வா அவதார புருஷனா? அப்படி இல்லாதவரா? எங்க பத்து தலை சேர்ந்தாலும் அவங்களுக்கு ஈடாக முடியாதோ? கிட்ட கூட வர முடியாது. பார்க்க எப்படி இருப்ப? செக்கச்ச வேணா நல்லாதான் இருப்ப. கடவுள்ல வேற எப்படி இருக்க முடியும்? நான் அவங்களை பார்க்கணுமே. ஒரு மட்டும் எப்பாடு பட்டாது. கடவுள் எப்படிதான் இருக்காருன்னு பார்க்கணும். ஐயா இப்படி முந்திக்கிட்டீரேன்னு பொட்டுன்னு கேட்டுனோம். பாசமா இருப்பாளா? சிரிக்க சிரிக்க வச்சுக்குவாரோ? வீரையாவுக்கு தான் போறாம. நான் மிருகம் காட்டா கிராமத்தான் ஒடுக்கப்பட்டவன். நான் எங்க, நீங்க எங்க, உங்க கடவுள் எங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப இந்த பொறாமை உள்ள வந்து உங்க எல்லாரையும் விட வசரமாக்கிருச்சு. ஐயா சாமி, இந்த பிசாசு அப்ப அம்ம ஆசை காதல் கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஒரு பெருசாத்தோ. ரோமோய் எக்குரோமோய்
வெங்காயத்தை கடிச்சுக்கிடுங்க, நெல்லிக்காய் கவுக்குன்னு போட்டுங்க, விருந்து சாப்பிடுதான் நினச்சி சாப்பிடுங்க. கல்யாண சமையல் சாதம். மேடம், எஸ்பி சார், உங்க புரிச்ச உங்களை கண்டுபிடிக்க என்ன அமைச்சாரே ஃபாரஸ்ட் புரத்தை என்ன எஸ்பி மிஸ்ஸஸ் நல்லா இருக்கீங்க, அடையாளத்துக்கு ஒன்று ஒன்று கொடுத்தாரேன், இங்கே தான் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். இல்லை என்ன சேர்த்தோம் கிடையாது. நீங்க சரின்னு சொல்லுங்க, எனக்கு கண்ணில எல்லாம் முளகு பிடி தூவிட்டு குறுக்கு வழியில எஸ்கேப் ஆயிடலாம். அவர் எதுவும் செய்யாதீங்க, நான் கூட இருக்கல. எஸ் எஸ் கேடா விட்டு தாடி வெட்ட போறேன், முளகு பிடி தூவிடு. வீரா, சாவமணி அடிக்குது, கேட்க கூடாத சத்தெல்லாம் கேக்குது. எஸ்பியோட பூட்டு சத்தம் கேக்குது, வந்துகிட்டே இருக்காரு. எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க சொல்லிட்டாம். ஆமா, நான் எஸ்பி கட்சி தான், ஆனா ஓட்டு உனக்கு தான் போடுவேன். இத பாத்தியா, இந்த முகத்தெல்லாம் பார். உனக்காக என்ன வேணா பண்ணு, உயிரே கொடுக்கும். கொடுப்பீங்களா? கொடுத்துதான் ஆகணும், ஏன்னா நீ அவ்வளவு பண்ணிருக்க. நான் உனக்கிட்ட என்ன கேக்குறேன், எதுக்காக நீ அவங்களுக்கு கொடுத்த உயிரை எடுக்கணும்? இப்ப போக போற உசுறு உன் உசுறு தான், அரை பாட்டில் காலி ஆனா புசுக்குன்னு தாளால போயிரும். வீரா, எஸ்பி சம் சார வாபஸ் பண்ணிடு, சண்டே எல்லாம் ஆஃப் பண்ணிடு, ஒரு கேஸ் இல்லாம பண்ணிடுறேன். இப்ப அவங்களை திருப்பி அனுப்பலன்னா என்னவே? ஆனா போங்கப்பா, விடிய விடிய ராமாயண கிட்ட சீதை கிராம சித்த பண்ணா என் வாயால சொல்லணுமா? அழிவு, நாசம், சர்வநாசம் எல்லாம் முடிஞ்சு போயிரும். பெருசு சிறுசு கிட்ட சொல்லுவியா? சின்ன நாசம் தான். பயப்படுமோ? அழகு, பயமா இருக்கால? எனக்கு நடுகிறதுல பயமா இருக்கோ? இங்க பயம் இல்லையே, எவனுக்கும் பயம் இல்லையே. இப்ப என்ன செய்ய சொல்லிய, வரங்கிட்டு கிடக்க நாய மேல கல்லு கல்லு கல்லா எரிஞ்சா கடிக்கதான் செய்யும். ஒசரமா மரம் நிக்கல, ஒரு கிளைய வச்சு பாருங்க, சகல் நிமிடம் புதுசா மிரட்டுதானுங்க. காலகாலமா இதே அளவு பண்ணிட்டு இருக்கானுங்க. கையை வாங்கினாங்க, நாமளும் கையை வாங்கினா. கம்ப எடுத்தாடுவ, நாமளும் கம்ப எடுத்தா. இன்னைக்கு காட்டு விட்ட பையன் துப்பாக்கி நீட்டாடுவ, தலைய கிள்ளிடுவோம். என்ன பாரஸ்ட், புரிஞ்சா? இத பாரு வீரா, எஸ்பி சம்சார இல்லாம இந்த ஃபாரஸ்ட் இங்கிருந்து போக மாட்டான். நீ இங்கிருந்து போக போறேன்னு ஆர்ச்சுண்ணா. சிங்கண்ண, ஃபாரஸ்ட்டுக்கு நேரம் நெருங்கிடுச்சுல, இன்னும் ரெண்டு பாட்டில் கொடுங்க, நேரம் மலை வச்சு கூப்பிட்டு போங்க. ஃபாரஸ்டே தானா போய் சேர்ந்துருவா. வீரா, தப்பு பண்றியே வீரா. அவர் நமக்கு எதிராளி இல்லைன்னு அதால சரியா தான் சொல்றாரு. ஒண்ணு செய்யடே, அவனை கூட அந்த பக்கம் போய் சேர்ந்துக்கா. ஒரு யூனு பாற மாட்டிக்கா, துப்பாக்கி கொடுப்பானுங்க. எங்க போய் தேட்டு கிடக்காத, நேரம் என்ன வந்துட்டுட்ரு. சமாதானம் பேச தானே வந்திருக்காரு, அதுக்கு ஏன் கோபப்படுதிய? அத்தலாரிடே, தொட்டா துப்பாக்கியோட. சமாதானமா பேச வந்திருக்கானுங்க, வாடப்பிடிக்க வந்திருக்கானுங்க. நம்ம பலம் என்னன்னு பதம் பார்க்க வந்திருக்க. நம்ம பலம் என்ன, நம்ம பலம் என்ன நான் சொல்லட்டுமா? நீ தானே நம்ம பலம். இப்ப நம்ம பலமே பலவீனம் ஆயிட்டு இருக்கீங்க. எலை, நானும் பார்த்துட்டு கிடக்க, மரியாதை நம்ம பேசுறது. நீ சும்மா இருக்கனே, உங்ககிட்ட சேர்த்தான் கேட்க. இந்த பொம்பளை வந்ததுல இருந்து எதாவது சரியா நடக்கா? சூரிய வச்ச மாதிரி ஆயிட்டோம். இந்த மோகினி எல்லாத்தையும் கூட தொடர இருக்கா? 14 மணிக்கூர் நீ 14 நாள் ஆகுது, எழுதி வச்சுக்கிடுங்க. 14 வருஷமான இவர் அவனை அடிக்கீங்களா? என்ன அடிக்கிறது? உங்களுக்கு தைரியம் இருக்கு, அவரை கேட்க உங்களுக்கு தைரியம் இல்லை. நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டானே, என்ன இந்த பாரஸ் ஆஃபீஸர் நடப்புங்க.
போற தப்புன்னு சொல்லுங்க. முட்டாத்தனாங்க போறது தப்பு தம்பி, தப்புதான். தனியா அனுப்புறது தப்பு. இந்த சிங்கராசவனா கூட போறேன். நான் போயிட்டு வரேன். நீங்க வாயை திறந்தாலே அந்த மாதிரி இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுவியா? அது சரியா வராது. நான் சின்ன பிள்ளை நானே, பிளஸ் டூ படிச்சிருக்கேன். அவங்க சொல்றது சட்டம் திட்டம் எல்லாம் எனக்கு தெரியும். ஒரு தடவை நம்பி அனுப்புங்கண்ணே, உங்க பேர் கெடுக்க மாட்டேன். சக்கரதான தைரியமா வெளியே வா, நான் தனியா தான் வந்திருக்கேன், கூட யாரும் இல்ல. பாரு, சக்கர துப்பாக்கில இருந்து தோட்டாவ கீழே போட்டுட்டேன். கராரா போலீஸ்கார மாதிரி பேசுற? உங்க சம்சாரம் எங்கிட்ட இருக்காங்க, இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. சக்கர பயமுறுத்துறியே? போலீஸ்ல சேர வேண்டிய ஆளுதான். நான் இங்க சமாதானம் பேச தான் வந்திருக்கேன். எனக்கும் சமாதானம் தான் வேணும். இந்த மோதல் வேணாம். ராகினி எங்க திரும்ப அனுப்பிடு. வண்ணம் இருக்கு, நான் உத்தரவாதம். நீ எப்ப பேச தயாரா இருக்கியோ வெளியே வா, நான் என் டென்ட்ல இருப்பேன். வீரானந்த சமாதானத்துக்கு தயாரா சொல்லவா? இந்த முறை சிராய்ப்பு தான், அடுத்த வாட்டி இப்படி இருக்காது. ஓடாத சக்கர.
பொழுது தாண்ட மாட்டே நீ வீரையா, உன் கடவுள்கிட்ட வேண்டிக்க. Hey!
ஸ்ரீ ராமர் நாங்கெல்லாம் பத்து தலை ராவண இல்ல பாலத்துல தொங்கிட்டு கிடந்தாரு ஒத்த கையில கோபமா வீரமா ஹீரோ மாதிரி பலம் அப்படி என்ன விட்டு கிட்ட போறீங்க உங்க எஸ்பி எங்க கிடக்காரு எட்டி மாதிரி சொல்லுங்க ஒரு கையில தோட்டாவோட துப்பாக்கி கொடுப்பேன் நினைச்சாலும் என்ன கொல்ல பிறந்த பெரியாசாமி ஆறுடே நீ இவ்வளவு வருஷமால தேடிக்கிட்டு இருந்த சுடுங்க எங்கனை சுட்டா பத்தே நிமிஷம் தான் மனசுல இருக்க கன்றாவி சஞ்சலம் வேதனை கூடவே உசுரம் போயிடும் ஆனா இங்க சுட்டா ஒரே நொடி நினப்பு பிரியா ஆசை மூச்சு எல்லாம் ஒண்ணா போயிடும் வலிக்காது உங்களை அப்படியே சந்தோஷமா பார்த்துக்கிட்டேன் சிரிச்சுக்கிட்டேன் சரிஞ்சிருவேன் நான் இங்க இருந்துட்டா அவரை விட்டுருவீங்களா என்ன செய்றீங்க
நடக்கக்கூடாதது என்ன நடந்தது? பதினாலு நாள் உன்ன கூட வச்சிருந்தாங்க. பதினாலு ராத்திரி பதினாலு பகல். என்ன கேக்குறீங்க புரியுது? என்ன பாருங்க, பார்த்து தெரியலையா? லைட் டிடெக்டர் டெஸ்ட் எடுக்க தயாரா? மிஷின் போய் கண்டுபிடிச்சிடும். இப்படி பேச உங்களுக்கு அசிங்கமா இல்ல? உண்மைதான் பேசுறேன். நான் மிஷினை பத்தி ஏன் பயப்படணும்? அங்க பதினாலு நாள் எப்படியோ உயிரை காப்பாத்திட்டேன். உங்க பத்து கேவலமான வார்த்தையில செத்து போயிடுவேன். உண்மை சில சமயம் காதுல கேவலமா தான் கேட்கும். என்ன உண்மை, எது உண்மைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவ சொன்ன என் கை எச்ச கைதாயா? ஆனா உன் பொண்டாட்டி சொக்க தங்கம் இல்ல, எச்ச தங்கம்னு சொன்ன.
நீங்கள் திருப்பி வந்திருக்கப்படாது. வீராக இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்லப்படாது. நீங்கள் என்னடா அவனை தேடி கண்டுபிடிக்க சொல்கிறீங்க. நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் மனசில் கோபத்தோடு வந்திருந்தீங்கன்னா திரும்ப போயிருங்க. தம்பிக்கு உங்கள் மேலே இருக்கிற பாசமும் பிரியமாவதும் மிஞ்சிட்டோம். வருவேடான்னு சொல்ல தெரியல. எம்பிட்டு நேரம் காத்துட்ருக்கோம்னு சொல்ல முடியாது. தாகத்துக்கு தண்ணியும் பசிக்கு சோறும் வச்சுருக்கேன். நீங்க வந்துட்டீங்க. அவர்கிட்ட என்ன சொன்னீங்க பத்தி? மூச்சு இறக்குது, காதடிக்கு, எதுவுமே கேட்கல. கூட்டு போயிரும்.
சந்தோஷமா இருக்கானே வருத்தப்படியான அப்படி வெறும் 14 நாள் தான் உங்களை பயமுறுத்தி கூட வச்சிருந்தமா 14 நாளா 14 நாள் இவ்வளோ பெருசா கண்ணை கட்டி போங்கன்னு அனுப்பினப்ப கூட இவ்வளோ வருத்தப்படலையே திரும்பி வந்த உடனே மட்டும் ஏன் இப்படி சந்தோஷமா இருக்கு திரும்ப வருவேன் ஒரு தடவை சுட்டா போதாது 10 தடவை சுடணும் 100 தடவை சுடணும் ராகினி நகர சந்தோஷத்தை அளிக்க முடியாது தள்ளிப்போ அழிக்க முடியாது Oh yeah.